ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் பாக்யா, பாக்யா 360. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரொம்ப ஒரு புது விதமான வீடியோ தான். இதுவரையில் இந்த மாதிரி வீடியோ வந்து வேற யாரும் போட்டிருப்பாங்களா என்ன தெரியல. நான் ஃபஸ்ட்டு என்னோட சேனலில் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இந்த அந்தோனியார் சுரூபத்துக்கு வந்து அது எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. பாருங்க, அந்த கன்னத்தில் இதெல்லாம் இது பெயிண்ட் இல்லை, அப்புறம் வந்து சுற்றி தூசு பிடிச்சி அழுக்கடைஞ்சு போய் கிடக்குது. இந்த அந்தோனியார் சுரூபத்தை வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே மெருகத்த போகிறோம், ஃபுல் பெயிண்டிங்கில். அது எப்படின்னு பாருங்கள், இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அப்படி இருந்த சிலை வந்து இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ இதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே ஃபுல் வீடியோவாக நான் காமிக்கிறேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுவாளுக்குள்ளே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அந்தோனியார் சிறுவத்துக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கூண்டுக்குள்ளே இருந்ததை வெளியில் கொண்டு வந்திருக்கோம், அவரோட சிலையை. இப்போ அதுக்கு வந்து மேலே வந்து இந்த தேங்காயை துருவி அதை துண்டில் வச்சு அரைக்கி இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். இந்த டஸ்ட்டுகள் பாருங்கள், இந்த டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். தண்ணி போட்டு எதுவும் கழுவக்கூடாது, துடைக்கக்கூடாது. அதனால தான் இந்த தேங்காய் பூனால் பார்க்குறது. இது எப்படி நம்ம லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எந்தளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இடையில நம்ம இது எப்படி இந்த அந்தோனியார் சிறுவத்துக்கு வந்து எப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் புதுவாருக்கில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இன்னும் வெள்ளக்காரர் தானே, வெயிலே மூஞ்சில் அடித்தால் கருப்பு வெயிலில் கொஞ்சம் கூட வெள்ளை வெள்ளையும் இருக்காரு, வெள்ளக்காரர் தானே. இப்போ வந்த உடனே டச்சப்லாம் பார்த்துருக்கு, அந்த கன்னத்தில் இருந்த காயம், இதில் எல்லாம் கையிலெலாம் வந்ததெல்லாம் காலில் இது ஃபுல்லாக வந்து இப்போ பட்டி வச்சு டச்சப் வேலை பார்த்துருக்கோம். வந்துட்டு தாய் எல்லாம் குடும்பத்தில் இருந்தால் தாய் ஒருவருக்கும் படுத்து இவங்க ரெண்டு தனியாக போய் படுத்தாங்க. பெருசு இப்போ பார்த்தீங்கன்னா, பேஸ் கோட்டு கலர் அடித்தாச்சு. கலர் அடிச்சுட்டு இப்போ அந்த ஷேடிங் காண்டி ஆற்றிக்கிட்டு இருக்கேன் கலரை. நம்ம பேஸ் கோட் கலர் அடிக்கும் போது வந்து நம்ம கேமரா எடுக்க முடியல, ஏன்னா பேஸ் கோட் நான் தான் கொடுத்தேன், அதனால் கேமரா எடுக்கலை. இப்போ அண்ணா அதை வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம முன்னாடியெலாம் பேஸ் கோட் எப்படி அடிச்சிருக்கேன் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முகத்துக்கு அந்த பேஸ் கோட் கொடுத்தாச்சு, அதேமாதிரி இதுக்கும் கொடுத்தாச்சு. இது இருந்து நம்ம இது வந்து தனித்தனியாக அந்த டீட்டெயில் கொடுக்கணும். இப்போ அந்த டீட்டெயில் கொடுக்குற வேலை தான் ஓடுது. உடுப்புக்கெலாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பேஸ் கோட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் இனி வந்து அந்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறமும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். டார்க் ஆயிடுச்சு, டார்க் ஆயிடுச்சு. இந்த டின்னர் ஊற்றி வச்சுருக்கேன் டப்பாவில், இங்கே டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கோம் பாரு. இதுதான் அந்தோனியாருக்கு முகத்தை பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
டின்னர் போட் டின்னர் போட் கலர் பேஸ் கலர் இருந்துச்சு பேஸ் கலர் இருந்தால் கையில் வச்சுருக்கேன் அது ஒன்றும் இல்லை அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அது திறந்த வெளியில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆயில் பெயிண்டில் பண்ணுறதுனால காற்று அதிகமாக இருக்கிறதுனால பெயிண்ட் ஓவராக ட்ரை ஆகுது. அதனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு சரியான ஒரு இது கொண்டு வர முடியல. இருந்தாலும் சிரமப்பட்டு நம்ம நல்ல ஒரு டிடிஎல் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வந்து இந்த சிறுமம் வந்து ரொம்ப வேறு லெவலில் வரும் கண்டிப்பாக, அதை நம்புகிறோம். பாருங்கள் கடைசியில் தெரியும் உங்களுக்கு. அப்படி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் நாங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங்கில் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு. நெருக்கி முடிக்கவங்களா இல்லையா? அவ்வளோ ஃபைனல் ஒர்க்கு வந்தாச்சு. இனி புருவம் உதடு கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் வேலைக்கு வந்தாச்சு. இப்போ அந்தோனியாருக்கு வந்து இப்போ கண்ணு திறக்க போகிறோம். கண்ணு திறந்தா தான் அந்த சிலையோட புல் பொலிவே நமக்கு தெரியும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தவறாமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதனால் வந்து எங்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படலாம். இதுக்கு ஒரு காரணமாக கூட நீங்கள் இருக்கலாம்.
பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. இல்லை ஓகே. முடி வச்சிருக்கீங்க? முடி வச்சிருக்கீங்க? அவருக்கு எடுத்துக்கலாம்ல. நம்ம கடைசியாக வந்து வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்தோனியார் முன்னர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி ஒரு புலியோடு இருக்கார் அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட் அவுரில் பைனல் ஏதாச்சும் விடுதல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே நல்லாயிருக்கு. இதோடய சிறுவம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் மறுபடி சொல்கிறேன்னா ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அனைத்து மக்களுக்கும் நன்றி, வணக்கம், பாய்.